ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் ஜூன் மாதத்துக்கான இந்தியா பற்றினா கண்ட் அஃபேர் சொல்கிறேன் எங்களுடைய டிஎன்பிசி தரப்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்காக க்ளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மொத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனில் ஆங்குற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் போதைப்பொருள் கடத்தலை தடுத்த கிராம மக்களுக்கு வந்து போலீஸ் வந்து சன்மானம் வழங்கி அவங்கள வந்து கௌரவ கௌரவிச்சுருக்காங்க எங்கேன்னு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீரில் மக்டி கிராமத்தில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள மக்டி கிராமத்தில் எல்லை தாண்டி போதைப்பொருள் கடத்தலை தடுக்க உதவியை கிராம மக்கள் அஞ்சு பேருக்கு வந்து போலீஸ் வந்து அவங்கள வந்து கௌரவிச்சு சன்மானம் வழங்கி கெளரவிச்சுருக்காங்க போதைப்பொருள் கடத்தலை தடுத்த கிராம மக்களுக்கு சன்மானம் எங்கே வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு காஷ்மீர் பற்றி ஒரு ரெண்டு பாயிண்ட் பார்ப்போம் ஜம்மு காஷ்மீரோட தலைநகர் வந்து ரெண்டு வரும் ஸ்ரீநகர் மற்றும் ஜம்மு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் இதுக்கு தான் வந்து ரெண்டு தலைநகர் வரும் கோடை கால கோடை காலத்துக்கு ஒன்று குளிர்காலத்துக்கு ஒன்று கோடை காலத்துக்கு பார்த்தோம்னா ஸ்ரீநகர் குளிர்காலத்துக்கு பார்த்தோம்னா ஜம்மு ஜம்மு காஷ்மீர் வந்து எப்போ வந்து யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜம்மு காஷ்மீர் மா வந்து எப்போ யூனியன் பிரதேசமாக மாற்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் முப்பத்தி ஒன்று பார்த்தோம்னா யாருடைய பிறந்தநாள்னு பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் படேல் அவங்களுடைய பிறந்தநாள் தான் வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று சர்தார் வல்லபாய் படேலோடய பிறந்தநாள் தான் வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று அப்போ அந்த அந்த நாளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் ஜம்மு காஷ்மீர் வந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் அப்படின்ட்டு ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு மொத்தம் வந்து எட்டு யூனியன் பிரதேசம் அதில் வந்து ஜம்மு காஷ்மீரை வந்து ஜம்மு காஷ்மீர் இன்னொன்று லடாக் இந்த யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சுருக்காங்க எப்போன்னு பார்த்தோம்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா டாக்டர் வி சாந்தாராம் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கியிருக்காங்க வழங்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா சுப்பையா நல்ல முத்து பதினெட்டாவது மும்பை சர்வதேச திரைப்பட விழாவில் அவங்களுக்கு வந்து டாக்டர் வி சாந்தாராம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட இருக்கிறதா அமைச்சர் எல் முருகன் வந்து தெரிவிச்சிருக்காங்க டாக்டர் வி சாந்தாராம் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா சுப்பையா நல்ல முத்து அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உப்பா சட்டத்தின் கீழ் எழுத்தாளர் அருந்ததி மற்றும் டாக்டர் ஷேக் சவுத சவுகத் ஹுசைன் இவங்களுக்கு இவங்க மீது வந்து வழக்கு தொடர் தொடர்ந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தோம்னா டெல்லியில் வந்து எல்டிஜி ஆடிட்டோரியத்தில் விடுதலை ஒரே வழிங்கிற தலைப்பில் ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கு அந்த மாநாட்டில் வந்து பார்த்தோம்னா எழுத்தாளர் அருந்ததிராய் மற்றும் பேராசிரியர் ஹுசைன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்காங்க அது வந் அந்த பேச்சு வந்து ஆத்திரமிட்டும் வகையில் இருந்ததாக புகார்கள் வந்து எழுந்திருக்கு இது தொடர்பாக ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர் இருபத்தி எட்டு அன்னைக்கு பார்த்தோம்னாக்கா காஷ்மீரை சேர்ந்த சமூக ஆர்வலர் சுஷில் பண்டில் பண்டிட்ங்கிறவங்க வந்து புகார் அளிச்சிருக்காங்க இதனால இவங்க ரெண்டு பேர் மீதும் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இப்போ வந்து சொல்லப்படுது உபா சட்டத்தின் கீழ் ரெண்டு பேருக்கு இப்போ ரீசெண்டாக ரெண்டு பேர் மேலே புகார் அளிக்கப்பட்டதாக யார் யாரை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எழுத்தாளர் அருந்ததி ராய் மற்றும் டாக்டர் சேக் சவுத் சௌகத் உசைன் அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா செங்கொடி இராணுவ கூட்டு பயிற்சி இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவின் அலாஸ்கா மாநா மாகாணத்தில் தான் வந்து நடந்திருக்கு இந்த கூட்டு பயிற்சியில் இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்கள் வந்து முதல் முறையாக பங்கேற்க இருக்குது எஃப் சிக்ஸ் எஃப் ஃபிஃப்டீன் போன்ற அதிநவீன போர் விமானங்களோட இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானமும் முதல் முறையாக ஈடுபட்டிருக்கு இதில் பார்த்தோம்னா சிங்கப்பூர் பிரிட்டன் நெதர்லாந்து ஜெர்மனி அமெரிக்கா ஆகிய நாடுகளின் விமானப்படையும் படையும் இந்த கூட்டு பயிற்சியில் பங்கேற்றிருக்கு செங்கொடி இராணுவ கூட்டு பயிற்சி எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னாக்கா அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் நடந்திருக்கு அடுத்த கரண்ட் பேர் பார்த்தோம்னா கஞ்சன் ஜங்கா ரயில் விபத்து இப்போ ரீசெண்டாக ரயில் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கேன்னு பார்த்தோம்னா மேற்குவங்கம் மேற்கு வங்கம் மாநிலத்தில் நியூ ஜல் பைகுரிங்கிற மாவட்டத்தில் தான் வந்து இந்த ஆக்சிடெண்ட் நடந்துருக்கு இந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இந்த இந்த கஞ்சன்ஜங்கா ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் பார்த்தோம்னாக்கா அஸ்ஸாமோட சில்சார்லேருந்து மேற்கு வங்கத்தோட சேல்டா மாவட்டம் நோக்கி தான் வந்து பயணித்து கொண்டிருந்திருக்கு அப்போதைக்கு பார்த்தோம்னாக்கா ஜல்பைகுரிங்கிற இடத்துல வந்து பின்னால் சரக்கு ரயில் வந்து மோதி மோதினதில் இந்த கஞ்சன் ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயிலோட ஐந்து பெட்டிகள் வரைக்கும் சேதமடைஞ்சிருக்குதா சொல்லியிருக்காங்க அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஜவுளி ஏற்றுமதியில தமிழகம் வந்து தொடர்ந்து முதலிடம் அதோடைய இடத்தை வந்து தக்க வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்திய ஜவுளி ஏற்றுமதியில தமிழகம் இருபது புள்ளி ஏழு எட்டு சதவிகிதத்தோட தொடர்ந்து அதிக பங்களிப்பு வழங்கும் மாநிலத்துல பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஜவுளி ஏற்றுமதியில வந்து தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கு இந்திய ஜவுளி இந்திய ஜவுளி ஏற்றுமதியில் தமிழகம் வந்து இருபது புள்ளி ஏழு எட்டு சதவிகிதத்துடன் தொடர்ந்து அதிக பங்களிப்பு வழங்கும் மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்குது அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இராணுவ மருத்துவமனையில் முதல் முறையாக தோல் வங்கி வசதி அறிமுகம் செஞ்சுருக்காங்க எங்கேன்னு பார்த்தோம்னா புதுடில்லியில் புதுடில்லியில் இருக்கிற இராணுவ மருத்துவமனையில் முதல் முறையாக தோல் வங்கி வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இராணுவ மருத்துவ சேவை மையங்களில் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்படுறது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இதன் மூலம் தீவிர தீக்காயங்கள் பாதிக்கப்பட்டவங்க அப்புறம் தோல் சம்மந்தப்பட்ட பா தோல் சம்மந்தமாக பாதி பாதிப்புக்குள்ளானவங்க குறிப்பாக ராணுவத்தை சேர்ந்த வீரர்கள் மற்றும் அவங்க குடும்பத்தினர்கள் வந்து இந்த ஸ்கீம் மூலயமா அவங்க வந்து பயனடையலாம் அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா அதிவேக இணைய சேவை செயற்கைக்கோள் ஜிசாட் என் டூ இது எதுக்காக பார்த்தோம்னா இணைய சேவையோட வேகத்தை மேம்படுத்துவதற்காக ஜிசாட் என் டூ அதாவது ஜிசாட் டுவெண்ட்டிங்கிற அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை வந்து இஸ்ரோ வந்து வடிவமைச்சிருக்கு இந்த செயற்கைக்கோள் வந்து எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட பால்கான் நயன்கிற ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு அடுத்த கட்ட பேர் பார்த்தோம்னாக்கா நாலந்தா பல்கலைக்கழக கழகத்தின் புதிய வளாகத்தை வந்து பிரதமர் மோடி வந்து திறந்து வச்சிருக்காங்க ஆஹ் நாலந்தா பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பீகார் மாநிலத்துல பீகார் மாநிலம் ராஜ்கிரில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் மோடி வந்து திறந்து வச்சிருக்காங்க அந்த நாள நாளந்த பல்கலைக்கழகம் தான் வந்து உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் என்ற பெருமையை பெற்றது தான் வந்து இந்த நாளந்த பல்கலைக்கழகம் பீகாரில் கடந்த ஐந்தாம் நூற்றாண்டில் சர்வதேச நாட் சர்வதேச நாட்டு அறிஞர்களின் பங்களிப்போடு உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த நாளந்த பல்கலைக்கழகம் ஆயிரத்து அறநூறு ஆண்டுகள் பழமையான இந்த நாளந்தா பல்கலைக்கழகம் வந்து பு புதுஸ் புதுதாக அங்கே ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு இந்த புதிய வளாகம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நா அந்த நடந்த பல்கலைக்கழகத்திலேயே பழங்கால இடிபாடுகள் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு அருகில் தான் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த பழங்கால இடிபாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாறில் யுனெஸ்கோவோட பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க அந்த பழங்கால இடிபாடுகள்ங்கிற அந்த இடத்துக்கு நாளந்தாவின் பழங்கால இடிபாடுகளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் யுனெஸ்கோ பாரம்பரிய தள தலம்ட்டு அங்கே அவார்டு கொடுத்துருக்காங்க பீகார் பற்றி ஒரு ஜிகே பார்ப்போம் பீகாரின் தலைநகரம் வந்து பாட்னா பீகாரின் முதலமைச்சர் வந்து நிதிஷ்குமார் பீகாரின் ஆளுநர் வந்து பாகு சௌகான் பீகார் பார்த்தோம்னா ஒரு ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம் ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மொத்த மாநிலம் எத்தனை பார்த்தோம்னா ஆறு இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா கே தம்புங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா கேங்கிறது கர்நாடகா டிங்கிறது தெலுங்கானா ஏங்கிறது ஆந்திரப்பிரதேசம் எம்ங்கிறது மகாராஷ்டிரா பிங்கிறது பீகார் யூங்கிறது உத்தரப்பிரதேசம் இந்த பீகார்ங்கிறது ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம் அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் ஒன்றில் பார்த்தோம்னாக்கா காற்று மாசுபாடு காரணமாக எண்பத்தோரு லட்சம் மக்கள் வந்து உயிரிழந்திருக்கிறதா ஒரு ஒரு பட்டியலில் சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா காற்று மாசுபாடு குறித்து ஹெல்த் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் மற்றும் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியம் அமைப்பு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்கு அந்த அறிக்கையில் தான் வந்து இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காற்று மாசுபாடு காரணமான காரணமா எண்பத்தோரு லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க இதுல வந்து இந்தியாவிலயும் சீனாவிலையும் பார்த்தோம்னாக்கா அதிக அளவு உயிரிழந்திருக்காங்க அதே போல் நைஜீரியா பாகிஸ்தான் எத்தியோப்பியா வங்காள தேசத்துலயும் உயிரிழந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன வருடம்னு பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி காற்று மாசுபாடு காரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எண்பத்தோரு லட்சம் மக்கள் உயிரிழந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ஹச்ஏஎல் நிறுவனத்துக்கிட்டேருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு ஹெலிகாப்டர் வந்து கொள்முதல் செய்ய செய்ய இருக்கிறதா பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து ஒரு டெண்டரை வந்து வெளியிட்ருக்கு ஹச்ஏஎல் நிறுவனத்துக்கிட்டேருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு இலகு ரக ஹெலிகாப்டர்களை கொள்முதல் செய்வதற்கான டெண்டரை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்ருக்கு பிரசாந்த் இலகு பிரசாந்த் இலகு ரக ஹெலிகாப்டர்களை வாங்க பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் வந்து கடந்த ஆண்டு நவம்பரில் ஒப்புதல் அளிச்சிருக்கு இது இதையடுத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு ஹெலிகாப்டர்களை கொள்முதல் செய்வதற்கான டெண்டரை வந்து பாதுகாப்பு அமைச்சகம் இப்போ வெளியிட்ருக்கு இதில் பார்த்தோம்னா தொண்ணூறு ஹெலிகாப்டர்கள் வந்து இராணுவத்திற்கும் அறுபத்தாறு ஹெலிகாப்டர்கள் வந்து விமானப்படைக்கும் வழங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்த கரண்ட் பேர் பார்த்தோம்னா என் மீடியா நிறுவனம் இது பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி உலகின் அதிக சந்தை மதிப்பு கொண்ட நிறுவனமாக இப்போ வந்து உருவெடுத்துக்கிட்டு இருக்குது இந்த என் மீடியா நிறுவனத்தோட தலைமையாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கலிஃபோர்னியா இது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இது ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சிப்புகள் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரித்து வந்த நிலையில் பின்னர் கிராஃபிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறையில் அசூர வளர்ச்சி கண்டு இப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி உலகின் அதிக சந்தை மதிப்பு கொண்ட நிறுவனமாக உருவெடுத்திருக்கு என் விடியா நிறுவனம் தலைமையாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா கலிஃபோர்னியா தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று தேங்க்யூ